அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எல்லா கட்சியும் ஓட்டு வாங்கியுள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கூட இருக்கிற கட்சி ஒன்றுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க. அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எல்லா கட்சியும் ஓட்டு வாங்கியுள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கூட இருக்கிற கட்சி ஒன்றுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க. அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எல்லா கட்சியும் ஓட்டு வாங்கியுள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கூட இருக்கிற கட்சி ஒன்றுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க. அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எல்லா கட்சியும் ஓட்டு வாங்கியுள்ள கட்சிகள். எதிரணியில் உள்ள திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கூட இருக்கிற கட்சி ஒன்றுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம், நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன சொல்லணுமா வெளியில? புரிஞ்சுட்டீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து பாமகவுடைய மக்களவை தொகுதி உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பூத்தில் நாம் தான் இருப்போம், பூத்தை கைப்பற்றக்கூடிய வகையில் பேசியதாகவும், தங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை தடுக்கும் நோக்கத்தில் பேசியதாகவும் திமுக தொடர்ந்த புகாரில் தற்போது அவர் மீது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் அந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற ஒரு பரப்புரையின் போது அன்புமணி ராமதாஸ் பேசிய பேச்சுக்கு தற்போது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய மூத்த செய்தியாளர் திருநாவுக்கரசர் அவர்களை இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? இதை பற்றின கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருப்போரூர் தொகுதியில் வியாழக்கிழமை என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுகவின் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல் திருப்போர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ் ஆறுமுகம் ஆகிய இரு வேட்பாளர்களை ஆதரித்து திருப்போரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தான் அவர் பிரச்சார கூட்டத்தில் தான் அவர் பேசியதை தொடர்ந்து திமுக புகார் அளித்துள்ளது. அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது நம்மிடம் வாக்கு வங்கிகள் உள்ள கட்சிகள், அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் வாக்கு வங்கிகள் உள்ள கட்சிகள் வந்து உள்ளன, அதனால் நம்மிடம்தான் வாக்கு உள்ளது. எதிர் அணியில் திமுகவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வாக்கு இருக்கு, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எதுக்குமே வாக்கே இல்லை. அதனால பூத்துல நம்ம தான் இருப்போம், பூத்துல நம்ம இருக்கிறப்ப யார் ஜெயிக்க போறா, நம்ம தானே ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற துணியில தான் அவர் வந்து அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு. இந்த பேச்சினுடைய அர்த்தம் என்பது பூத்தில் நாங்கள் இருப்போம், வாக்குச்சாவடியில் நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் ஓட்டு போட்டு விடுவோம் என்ற துணியில் அவர் பேசியதாக திமுக புகார் அளித்துள்ளது.
அப்படி திமுகவினுடைய புகாரின் அடிப்படை சாராம்சம் என்பது வாக்குச்சாவடியை கைப்பற்றுதல் என்ற நோக்கத்தோடு அன்புமணி பேசி இருக்கலாம் பேசியுள்ளார் அப்படின் என்பது திமுகவினுடைய குற்றச்சாட்டு. இந்த வீடியோ வந்து நேற்று சமூக வலைதளங்களிலும் பிற இதிலும் தீயாக பரவியது. இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் வந்தது. இந்த நிலையில்தான் திமுக வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி அந்த வீடியோவையும் திமுகவினுடைய புகாரையும் பார்த்துவிட்டு அன்புமணியின் பேச்சு குறித்து வழக்கு பதிவு செய்யுமாறு திருப்போரூரினுடைய தேர்தல் அதிகாரியிடம் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. வழக்கு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரால். தேவா, திரு திருநாகரசர், அரசியல் தலைவர்களுடைய பேச்சில் எப்படினாலும் நாம் இன்டர்பிரட் பண்ணி பேசலாம், அதை புரிஞ்சிக்கலாம். அவர் பேசினதில் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய சைகை, உடல் மொழி அப்படின்றது பூத் கேப்சரிங்கை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்றது திமுகவுடைய கருத்து. இந்த தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கும், இதை எப்படி புரிஞ்சுக்கும்? குற்றச்சாட்டுகள் ஒரு அணி அல்லது ஒரு கட்சி எப்படி புரிந்து கொள்கிறது, ஒரு தலைவரனுடைய பேச்சை எப்படி அறிந்து கொள்கிறார்கள், மக்கள் மத்தியில் அது எப்படி செல்லும் என்பதை வந்து ஒரு கட்சி வந்து ஒரு புகாராக தரும். இது வழக்கமான ஒன்றுதான். கடவுளை விமர்சித்து பேசுகிறார்கள், ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுகிறார்கள். இது வந்து இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாகவும் பேசிய போது நீதிமன்றமே சென்று அதுக்கு தடை வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பட் அது குறித்து விசாரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியுள்ளது. அது குறித்து விசாரிக்கப்படும், அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது. அங்கு எந்த கூட்டத்தில் பேசினார்களோ அந்த பகுதியினுடைய தேர்தல் அதிகாரி வந்து அதனோடு விசாரணை நடத்தி அறிக்கை தருவார். அந்த அறிக்கையை தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கொடநாடு விவகாரத்தில் தெரிவித்து நீதிமன்றத்திலேயே தெரிவித்திருந்தார். அதுபோல ஒரு தலைவர்களுடைய பேச்சு என்ற அர்த்தத்தை தருகிறது என்பது எதிரணியினர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த கருத்தில் உண்மையில் எதிரணி சொல்லும் கருத்து தான் சரியானது, அவர்கள் சொல்வதில் வந்து உண்மை இருக்கிறது, அவருடைய பேச்சு அந்த துணி இப்படித்தான் இருக்கிறது, வாக்குச்சாவடியை கைப்பற்றும் துணியில் தான் அவர் பேசியுள்ளார் என்பதை தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரி உணர்ந்து அதன் மீது அறிக்கை அறிக்கும் பட்சத்தில் அது அடுத்த நடவடிக்கை. இந்த வழக்கு பதிவு என்பது உடனடியாக நாளையோ நாளை மறுநாளோ வந்து தீர்ப்பு சொல்லப்போவதில்லை. வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு பதிவு செய்வதன் மூலம் தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்களை தடுப்பதற்கு தேர்தல் முடியும் வரை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை தான் தேர்தல் ஆணையம் எடுக்கிறது. அதை தொடர்ந்து அந்த வழக்கு நீதிமன்றம் சென்று இவர் பேசியது சரியா என்பது அது அடுத்த கட்டம்தான். அதனால் வந்து உடனடியாக தேர்தல் ஆணையம் இதில் வந்து வழக்கு மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். அன்புமணியினுடைய பேச்சு வாக்குச்சாவடியை கைப்பற்றும் துணியில் தான் இருக்கிறது என்பதை வந்து திமுக தரப்பு சொல்லுகிறது. அவருடைய பேச்சு வந்து நாங்கள் மட்டும் வாக்குச்சாவடியில் இருப்போம், வேற யார் இருக்க போறா, அப்புறம் என்ன, இதுக்கு மேல நாங்கள் என்ன சொல்றது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து குறிப்பாக கவனிக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகள் மீதுதான் இந்த வழக்கும் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தேவா, திரு திருநாவுக்கரசு, கடந்த காலங்களில் செய்தித்தாள்களில் வெளியாகக்கூடிய செய்தி ஒளிநாடா, அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு நடக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் பல மாதங்கள் ஆச்சு. ஆனால் தற்போது வீடியோ படங்கள் அப்படின்றது ஆதாரமாகவே தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை நீதிமன்றத்திலேயோ சமர்ப்பிக்கப்படுது. இது எல்லாமே உங்களுக்கு பின்னடைவாக இருக்காதா? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கழித்து இந்த தீர்ப்பு வந்தாலுமே இது இந்த வழக்கு விசாரிக்கும் போது இது முக்கிய ஆதாரமாக இருந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வழிவகுக்காதா? சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடியது கூட கையெழுத்தை தான் போட்டால் கூட என்னுடைய கையெழுத்தில் இருந்து சொன்ன காலமும் உண்டு. இப்போது வந்து வீடியோ பதிவுகள், அதை என்னுடைய குரல் அல்ல, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, அப்படி பேசியிருந்தால் நான் வந்து அந்த வார்த்தைகளை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் கூட அரசியல் தலைவர்கள் சொல்லுவார்கள். இது வந்து இரண்டு தரப்பிலும் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள்தான். வீடியோ வெளியாகிவிட்டது என்பதனாலேயே எந்த தண்டனையும் எந்த குற்றச்சாட்டும் உறுதி செய்யப்படுவதில்லை. வீடியோவை நீதிமன்றம் வந்து உறுதி செய்யணும். நீதிமன்றம் நீதிபதிகள் திருப்தி அடைந்தால் மட்டுமே தான் அந்த தீர்ப்பு வருமே தவிர. ஆனால் இதில் என்ன ஒரு மெசேஜ், இப்போதைக்கு என்ன ஒரு மெசேஜ்னா, இது போன்ற ஒரு துணி, இது போன்ற ஒரு தோற்றம் எதிரணியிடம் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இதன் மீது தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை திமுக தரப்பு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் இவர்கள் வந்து செய்வதற்கு. திருநாவுக்கரசு, நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்ததா மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார, பேசலாம். சார், வணக்கம். தற்போது பூத் கேப்சரிங் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பேசிய பேச்சுக்கு திமுக தரப்பிலிருந்து புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் மீது இந்த வழக்கு பதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூத் கேப்சருங்கிற வார்த்தையை விட்டுருங்க. இப்போதைக்கு அது யாரும் அந்த எலெக்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டு போல
இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் வந்து இப்போ அதுக்கு தான் வந்து கலெக்டருக்கு சொன்னது எல்லாமே, இது எல்லாமே எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு இருக்கு. ஆனால் அதில் உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேட் பண்ணால் ஒன்று எலெக்ஷனை தள்ளி வைக்கலாம். அது வந்து எல்லா வெரி ரேர்லி அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சில பிரீச்சஸ் இருந்துட்டுருக்கோம். கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷனுக்கு எலெக்ஷனை தள்ளி வைக்கிறது ஒன்று தான் இப்போதைக்கு வழி. அப்படி அவர் சொன்னதுனால அவங்க பூத் கேப்சர் பண்ணிட்டாங்களா இல்லையா, அது நடந்துச்சா இல்லையாங்கிற வச்சு தான் அடுத்த ஸ்டேஜ் வரும். எப்பொழுதுமே வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேட் பண்ணால் த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு போஸ்ட்போன் தி எலெக்ஷன் ஃபார் சம் அதர் டே. ஒரு தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, உதாரணத்துக்கு அபிநந்தனை பற்றி தேர்தல் தருணங்களை பேசாதீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகளை வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. அது மீறும் போது தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இது சாமானியர்கள் இல்லாமல் எல்லா தரப்புலேருந்து மீறப்படுது. கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷனுக்கும் அந்த ஆர்பி ஆக்ட் வயலேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வயலேஷனுக்கும், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வயலேஷன்னா அவங்க வந்து கேஸ் போடலாம், அது வந்து எந்த விதத்துலையும் இது பாதிக்காது. அந்த கேஸ் வந்து 6 மாதம் தண்டனையும் அது மாதிரி பல விஷயம் இருக்கு. அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வயலேஷனில் கேஸ் போடலாம். கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷனில் இந்த மாதிரி அதை வந்து ஏதாவது ஒரு டேக் பண்ணாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் இருந்து டேக் பண்ணாங்கன்னாக்க கான்டக்ட்டு, அதுக்காக ஒரு கேஸ் போட முடியும். அந்த கேஸ் கிரிமினல் கேஸாக இருக்கும். ஆனால் பல எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 4000 கேஸு 3000 கேஸு 200 கேஸு 300 கேஸுன்னு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, 3000 வழக்குகள் 4000 வழக்குகள் அப்படின்றது பதிவு செய்யப்படும், ஆனால் அதில் தேர்தலுக்கு முடிந்த பிறகு அதிக கவனத்துவம் பெறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒவ்வொரு வழக்கையும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்கணும், ஏன் கட்டாயமாக அது வகுத்திருக்காங்க அப்படின்ற சீரியஸ்னஸ் அரசியல் கட்சியில் ஏற்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படையாக ஒரு 4 விஷயம் முக்கியம். எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும். இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து ஆளும் கட்சிக்கு ஃபேவரபுளாக தான் நடந்துக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் ஒயிடாக பேசிக்கிறாங்க, பணம்லாம் வந்து போலீஸ் வேன்லேயே போகுது, இந்த பணம் கொடுக்குறாங்கல்ல மக்கள் வாக்காளர்களுக்கு, ஆளுங்கட்சி வந்து போலீஸ் வேனில் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து முதல்ல சென்சிபிளாக இதை பற்றி பாரபட்சமின்றி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், பாரபட்சமின்றி ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கைகளும் ஸ்டேஷன் இருந்தபோது இதெல்லாம் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியல எங்களால். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வேண்டியிருக்கு. இந்த எலெக்ஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாக்கா கேண்டிடேட்டை இது பண்ணுறதோ இல்லை வேற என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்காக ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்லேயும் சில சட்ட திருத்தங்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஸ்ட்ரிக்டாக விஜிலண்ட்டாக ஒரு ஃபாலோ பண்ணணுனாக்க முதல்ல வந்து யார் இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வித்தவுட் எனி ஃபேவர் ஆர் ஃபியர் ஆர் பயஸ் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கனாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் அப்படின்ற பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி திரு விஜயன்.